சுவாமியின் கதையை உனக்கு தெளிவாய் சொல்வேனே. அந்த அற்புத தெய்வம் வாழ்ந்த வாழ்க்கை அனைவரும் உணரணுமே. எப்போதும் வென்றான் ஊரில் வாழ்ந்தவர் சோலை சுவாமி ஐயனே. பரம பதம் காட்டி வைகுண்ட வாசல் ஏற்றும் குல தெய்வமே. வந்தரான சோலையப்பர் தொழு நோயால் அவதியுற்றார். வைத்தியம் ஏதும் பலனளிக்காமல் வாழ்க்கையை வெறுத்திருந்தார். ஒரு நாள் தூக்கத்தில் கனவில் ஒரு பெண் வந்து எழுப்பினாரே. துண்டு வெட்டி நிழலுடன் சாமி வருகின்றார் என்று கூறி மறைந்தாரே. வந்த பெண் அம்பிகை என்பதை சோலையப்பர் உணரவில்லை. பெரிய சாமி வரவை எதிர்பார்த்து சோலையப்பர் அனைத்தையும் மறந்திருந்தார். அவர் நோயின் வலியை மறந்து பெரிய சாமிக்காக சோலையப்பர் காத்திருந்தார். நாட்கள் கடந்தன, ஏக்கங்கள் தீர்ந்திட புனிதர் வந்தாரே. அப்பா அப்பா வந்த புனிதர் யார் என்று சொல்லப்பா, சோலை அப்பரின் ஏக்கங்கள் எப்படி தீர்ந்ததென்று சொல்லப்பா. புனிதர் வருவதை கண்டு அவர் அருகே சோலையப்பர் விரைந்தாரே. ஒவ்வொரு அடியிலும் நோயின் கொடுமை மறைவதை உணர்ந்தாரே. கனவிலே சொன்னதை போல் துண்டு வெட்டி நிழலுடன் வருவதை கண்டாரே. இவரே பெரிய சாமி என்பதை உணர்ந்தவர் பாதத்திலே விழுந்தாரே. வணங்கிய சோலையப்பரை தூக்கி பெரிய சாமி விவரங்கள் கேட்டாரே. தன் கதையுடன் கனவில் நடந்ததை சோலையப்பர் விளக்கி சொன்னாரே. அனைத்தையும் கேட்டு மனம் நொந்து பெரிய சாமி அன்னையை தியானித்தார். அருகில் இருக்கும் குளத்தை காட்டி நீராடி வர சொன்னார். அப்பா அப்பா சோலையப்பரை நீராட எதற்கு சொன்னார், பெரிய சாமியின் சொற்படி கேட்ட சோலையப்பர் என்ன ஆனார். நீராடி வந்த சோலையப்பர் உடலில் தொழு நோய் நீங்க கண்டார். அன்னையின் அருளால் நடந்தது என்பதை பெரிய சாமி எடுத்துரைத்தார். தெய்வ சக்தி கீடு இணை இல்லை என்பதை உணர்ந்தார் சோலையப்பர். உணர்த்திய குருவாம் பெரிய சாமியிடம் சீடராக வேண்டி இணைந்தார்.
பேரருமாய் அமாவாசை பௌர்ணமி பூஜைகள் செய்தனரே. பின்னர் தெற்கு நோக்கி இருவருமாக புறப்பட்டு வந்தனரே. பொம்பன் குளம்பூரில் பௌர்ணமி பூஜை செய்திட வந்தனரே. பலியிட ஆடு ஒன்றை கண்டு பலி கொடுத்து பூஜைகள் செய்தனரே. அப்பா அப்பா பலியிட்ட ஆட்டின் சொந்தக்காரர் யாரும் இல்லையா? ஆட்டை தேடிய யாரும் சாமியிடம் கேள்விகள் கேட்கவில்லையா? பலியிட்ட ஆட்டினை தேடிய ஆட்டின் சொந்தக்காரன் வந்தானே. பூஜைகள் முடிந்ததை அறிந்து கொண்டு அவன் ஆட்டினை கேட்டானே. சுவாமியும் உடனே ஆட்டினை அழைக்க பலியிட்ட ஆடு வந்ததே. இவை அன்னையின் கருணை என்பதை சோலையப்பர் உணர்ந்திட செய்தாரே. தெய்வத்தின் கருணைக்கு சாட்சி இது போதுமப்பா. சோலையப்பரின் கதையில் எப்படி தெய்வம் வந்ததப்பா? சோலையப்பர் வடக்கே செல்ல வேண்டி குருவிடம் ஆசி கேட்டா. சீடரின் ஆயுட்காலம் நெருங்குவதை எண்ணி குருவும் விடை தந்தா. புறப்பட்ட சோலையப்பர் எப்போதும் என்றான் ஊருக்கு வந்தாரே. நிலங்கள் வெடிப்போடு இருப்பதை கண்டு தான் இறக்கும் இடம் உணர்ந்தா. சதியால் சோலையப்பர் இறக்கும் காலம் வந்ததே. சீரம் வெடித்து அன்னையோடு தன் ஆவியை ஐக்கியமாக்கினாரே. அன்று முதலே சோலையப்பர் சோலை சுவாமியானார். அனைவரும் வணங்கும் தெய்வமாகவே வாழ்ந்து வருகின்றார்.